தமிழ் பெண் குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. போன வீடியோவில் 48 இன்ச்சு பிளவுஸு கட் பண்ணினோம். பேப்பர் பேட்டர்ன் தான் போட்டோம். இப்போ வந்து 48 பேப்பர் கட்டிங் போடுறோம். இதுவரையும் 28லேருந்து நான் 48 வரையும் போட போகிறேன். நடுவில் வந்து 1 விட்டு 1 விட்டு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நான் 40 இன்ச்சு பிளவுஸு 38 போட்டுட்டு 42 பதிலாக 40 போட்டேன். காரணம் என்னென்னா, அது துணியில் ஸ்டிச் பண்ணி டிசைன் பண்ண வேண்டியிருந்தது, அதனால் போட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோ இதில் இதை முடிச்சுட்டு, இந்த 48 இன்ச்சு பேப்பர் பேட்டர்னை முடிச்சுட்டு, அடுத்த வீடியோவில் நம்ம துணியில் கட் பண்ணுறது இடையில இடையில வரும், அதை நீங்கள் இது பண்ண வேண்டாம். இந்த 28லேருந்து 48-50 வரையுமே 12 சார்ட்டையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரே தனித்தனியாக ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம 48 இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இப்போ நம்ம 48 இன்ச்சு டைம் டேபிள் அந்த ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுபடி நம்ம இங்கே கட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் பின்னாடி கீழே வந்து 2 இன்ச்சு குறிச்சிக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். லைனிங் பிளவுஸாக இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட குறிச்சிக்கலாம், போதும். இப்போ 48 இன்ச்சுங்கிறதுனால 48 நாளில் வகுத்தோம்னாக்கா உங்களுக்கு 12 வரும். 12 இன்ச்சு வரும்போது அதில் 4 இன்ச்சு கூட்டிட்டோம்னா பேக் உயரம் வரணும், அதுக்கு வந்து உங்களுக்கு 16 இன்ச்சு. இது வந்து 48ங்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸு தான், அதனால் நீங்கள் என்னடா இவ்வளோ பெருசா அப்படின்னு, இது ரேர் தான். அதனால் இருந்தாலும் உங்களுக்கு அது பயம் இல்லாமல் கட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கிறோம், நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஸ்டிச்சிங்க்கு நம்ம நிறைய 12 சார்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஷோல்டர் குறிக்க போகிறோம். ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 15-16 இருக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ஜாக்கெட் பெருசாக இருக்குது, அதனால 16 வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு இங்கே வந்து சுற்றளவு ஆஃப் ஷோல்டர் வந்து 8 வரும். 8 வச்சு 4 இன்ச்சு குறித்து நம்ம தைக்க முடியாது, அதனால் 1 இன்ச்சு அதில் மைனஸ் பண்ணி 7 குறித்தா போதும். அந்த 7 குறிச்சிட்டு பக்க கழுத்து வந்து 3 3 1/2 3.5 வரையும் குறிக்கலாம். நான் வந்து 3 1/2 குறிக்கிறேன். அதே மாதிரி பின் கழுத்து குறிக்கும் போதும் நிறைய ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே போடுவாங்க இவங்க வந்து 9 இன்ச்சு, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். யாராவது கேட்டால் மட்டும் சின்னதாக வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு, நெக்குக்கு பாக்ஸ் போட்டுட்டு, நம்ம எப்போவுமே நெக்கு அளவெடுக்கும்போது கீழே இருக்கிற கோட்டில் தான் அளவெடுக்கணும். அதாவது அது ரெடி அளவுலேருந்து தான் நம்ம அளவெடுக்கணும். ஆனால் கோடு போடும்போது மேலேருந்து போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணும்போது, அது ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணும்போது அது சரியாக இருக்கும். ஷோல்டர் வந்து நம்ம இங்கே குறிச்சிருக்கோம். இப்போ அது ஆம் ஹோல் எப்படி, அடுத்தது வந்து நமக்கு ஆம் ஹோல் எடுக்கணும். ஆம் ஹோல் எடுக்கிறதுக்கு வந்து 48 6 8 வகுக்கும்போது 6 வரும். 6 8 48 இல்லையா, அந்த 6 கூட 1 இன்ச்சு கூட்டிக்கலாம், 1 இன்ச்சு கூட்டிக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சு அவங்களுக்கு தேவையானதை நம்ம கூட்டிக்கலாம். 6 கூட நம்ம 1 இன்ச்சு மட்டும் கூட்டிக்கலாம். 7, இந்த 7 தான் அவங்களுக்கு ஆம்ஹோல். ஏன்னா அவங்க கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருக்கும் அங்கே ஆம்ஹோலுக்கு அடி ஆம்ஹோல்கள்லாம், அதனால் நமக்கு அது கொஞ்சம் அங்கே பெருசாக தான் வேணும். இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சுற்றளவு குறிக்க போகிறோம். சுற்றளவும் எப்படி குறிக்கணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 48 நாளால் டிவைட் பண்ணணும், அப்போ 12 வரும். அது கூட 1 பாயிண்ட் சேர்த்திக்கணும். 1 பாயிண்ட்னா 1/2 பாயிண்ட் சேர்த்தினாலே போதும். 12.5. இதுதான் அவங்களுக்கு ரெடி அளவு. இதிலேருந்து நம்ம 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நம்ம குறிச்சிக்கலாம். ஆனால் நான் எப்போதும் 2 இன்ச்சு தான் குறிப்பேன், அதனால் அந்த 2 இன்ச்சு நான் குறிச்சிட்டு இங்கே ஆம்ஹோல்கிலேருந்து கோடு போட்டால் போதும். இதுதான் அவங்களுக்கு சுற்றளவு. இது ரெடி அளவு,
இது வந்து சீம் அலவன்ஸ். எப்போவுமே நான் அது 2 இன்ச் தான் வச்சுக்குவேன். இவங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது இவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். எல்லாருக்கும் 28, 30, 35, 36, 38 வரையுமே உங்களுக்கு இடுப்பு சுற்றளவுக்கு வந்து தொப்பை இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு கம்மியாகவே வரும். 5 இன்ச்சு 4 இன்ச்சு குறைக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் குறைக்க முடியும். ஸோ நான் இதுக்கு வந்து 45, இது 48 இல்லையா, 45 வச்சுக்கிறேன். 45 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணணும். அப்போது 11.11 வரும். அது கூட வந்து 1 இன்ச்சு டாட் பிடிக்க சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு அதை குறிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாகவே வருது. இதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஆங்கோல் போடுறதுக்கு, வளைவு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அது எப்பவும் போல் நம்ம அது 1.5 இன்ச்சு தான், இது பாதி தான், இங்கே தான் இது குறிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இது ஓரளவுக்கு இதுவாக இருக்கிறதுனால நம்ம ரவுண்ட் நெக் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ரவுண்ட் நெக்குங்கிறது இப்படி வரணும். இவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக முதுகெல்லாம் கொஞ்சம் அகண்டு போய் இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்படி இவ்வளோ இந்த மாதிரி போடலாம். கொஞ்சம் ப்ராடாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு பின்னாடி நெக்கு வந்து நல்லா ப்ராடாக வரும். ஸோ அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது ஸ்லீவ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்லீவாக வேணும். அதனால் பேப்பர் வந்து நான் வேறு எடுத்திருக்கேன். இதுக்கும் நமக்கு கீழே வந்து 2 இன்ச்சா 1.5 இன்ச்சா அது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். எவ்வளோ தேவையோ அது லைனிங் கிளாத்தாக இருந்தால் 1 இன்ச்சு வரையும் கட் பண்ணலாம் நீங்கள், இல்லைன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து கை நீளம் வந்து டோட்டலாக அதாவது கொஞ்சம் 7, 8 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு 7 வைக்கிறேன். இங்கே வந்து நம்ம இதே நிறைய சார்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும், அதனால் இவங்களுக்கு இந்த மடித்து தைக்கிறதுக்கு துணி விடாமல் பேப்பர் இங்கே போய் விட்டுட்டு தான் பண்ணணும், விடாமல் நான் பண்ணுறேன். 8 கை சுற்றளவு வச்சுருக்கேன். 8 கை சுற்றளவு வச்சுட்டு அதுக்கு லைன் போட்டுக்கணும். நம்ம லைன் போட்டுட்டு எப்பவும் போல் இதுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு போட்டுருணும். இப்போ நமக்கு இவங்களுக்கு கீழ் கை சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து இதுக்கு அளவு வைக்கணும். இவங்களுக்கு வந்து 15, 16 இருக்கலாம். நான் வந்து 16 வைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு 16 பாதி 8. இந்த 8 குறிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டுக்கலாம். இதிலிருந்து 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் 1.5 இன்ச்சுனா இவங்க கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கிறதுனால நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு போட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு சீம் அலவன்ஸ் வேணும், அதுக்கு நம்ம எப்பவும் போல் 2 இன்ச்சு விடுறோம். 2 இன்ச்சு விட்டுட்டு கோடு போட்டுக்கிறோம். இப்படி ஒரு கிராஸ் கோடு வரும். இப்போ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக இங்கே வந்து நம்ம வந்து 3 இன்ச்சு தான் குறிக்கணும். இங்கே 6 வருது. இவங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வைக்கணும். இதில் 3 இன்ச்சு தான் குறிக்கணும். இது எல்லாருக்குமே உள்ள காமனான அளவு தான். இதே 3 இன்ச்சு தான் இங்கேயும் வரணும். இப்போ நமக்கு இங்கேருந்து நம்ம மேலேருந்து தான் வளசல் போடணும். அப்போ தான் அது ஸ்டிச்சிங்க்கு நமக்கு சேர்ந்து வரும். இங்கேருந்து நமக்கு இங்கேயும் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, ஏன்னா நம்ம இங்கே 2 இன்ச்சு போட்டிருக்கோம். இங்கேயும் ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.75 இன்ச்சு அது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி டாட்டர் லைன் போடுங்க. அப்புறம் அது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம நீளமாக இப்படி போட்டுக்கலாம். இப்போ கீழே முன்னாடி குடஞ்சி வெட்டுறதுக்கு நம்ம அதை அப்புறமா போட்டுக்கலாங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தைக்கும்போது கட் பண்ணலாம், அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாம் செய்யலாம்.
இல்லைன்னா நமக்கு அது செட் ஆகாது. இப்படியே நம்ம ஆரம்பத்துலேயே போட்டுருணும். இப்போ இது போட்டுட்டு இந்த சீம் அலவன்ஸ்லேருந்து நமக்கு இதுதான் பிளவுஸோட அளவு, இவங்களுக்கு இதுதான் ரெடி அளவு, இது வந்து சேர்த்தி வச்சது, இதுவரையும் நமக்கு அவங்களுக்கு போட்டால் போதும். இந்த மாதிரி போடு போட்டு கட் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு தானே வரும் இவங்களுக்கு, இப்படி தானே வரும் ஸ்டிச்சு, அதனால் அவங்களுக்கு இது வந்து ஓகேவாயிடும். இங்கே நம்ம வெட்டினோம்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டலாம். பாருங்க, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு நாச்சஸ், இங்கே ஒரு நாச்சஸ், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், குறைஞ்சி கட் பண்ணின இடத்துல வரணுங்கிற, ஃப்ரண்ட்டில் வரணுங்கிறதுக்கான ஒரு நாச்சஸ். இங்கே தேவைன்னா போட்டுக்கோங்க, இங்கே தேவையில்லை, ஏன்னா நமக்கு மீதி இருக்கிறத தான் தைக்க போகிறோம். கரெக்டாக இருக்கும் நமக்கு இதோட அளவு. நான் இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நான் ஏற்கனவே முதல்லையும் வச்சு காட்டினேன், இப்போவும் வச்சு காட்டுறேன். நம்ம பக்கம் இங்கேருந்து தான் வைக்கணும், பேக் போர்ஷனில் தான், பேக்கு தான் வைக்கணும். பாருங்கள் இதுக்கு சரியாக வரும், இந்த கோட்டுக்கு இந்த கட்டிங் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு இது சரியாக வரும். இந்த நாச்சஸ் வர்ற இடத்துல இந்த இதுதான் நமக்கு ரெடி அளவு, இதில் இதுதான் ரெடி அளவு, சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இது வந்து பேப்பரில் கட் பண்ணுறது, சார்ட்டில் கட் பண்ணுறதுனால சார்ட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, அதனால் நமக்கு கொஞ்சம் தடுமாறுது. இப்படி அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சுட்டு நமக்கு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பத்தில் இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு விட்டு போட்டு ஸ்டேப்லர் பண்ணிவிட்டு வெட்டலாம். எப்பவும் போல் இது முன் உயரம், இது அப்படியே பேக் சைடு வச்சு முன்னாடி, இது இந்த ஷோல்டர், இந்த ஆம்ஹோல், இந்த பக்கம் கொஞ்சம் தூரம், ஏன்னா முன் கழுத்து குறிக்கணும் அதுக்கு. இப்போ இதை மட்டும் குறிச்சிட்டு இந்த சைடில் வந்து நமக்கு இங்கே அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், இங்கே நம்ம அதை சொல்லாமல் நான் இங்கே குறிச்சிருக்கேன். இங்கே வந்து பேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஸ்டேப்லர் போட்டிருக்கேன். துணியாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம அவங்கள பெருசாக நிறைய தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ முன் கழுத்து வந்து இவங்களுக்கு 6.5 வைக்கலாம், 7 வரையும் கூட வைக்கலாம், நான் 6.5 வைக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு கேட்டு நீங்கள் வைங்க, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், அதை மறந்துடாதீங்க. உங்களுக்குன்னா நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அளவு பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை வேறு ஒருத்தர் களவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவு கேட்டு தான், அந்த பிளவுஸில் இருக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்கள கேட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இதுக்கு முன் உயரம் வந்து இந்த சென்டரில் வச்சு நம்ம குறிக்கணும். முன் உயரம் எவ்வளோ குறிக்கணுமோ, பின் உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் முன் உயரம் குறிக்கணும். பின் உயரம், முன் உயரம் 16, அவங்களோட ரெடி அளவு தான் நமக்கு வேணும். அந்த ரெடி அளவு வந்து 16. அந்த 16 நான் போன வீடியோவில் சொன்னேன், கொஞ்சம் குறைச்சி கூட குறிக்கலாம் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் அப்படியே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும். அதே மாதிரி இந்த சென்டர் பிளேஸ் பார்த்து குறிங்க, அந்த இடத்துல தான் நம்ம குறிக்கிறோம். இது இப்படி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து இதெல்லாம் அதே அளவு தான், 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு, இங்கே நம்ம 1/2 இன்ச்சு குறைக்கிறோம், இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். இங்கே தான் வருது நமக்கு அளவு, நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்தி வச்சுருக்கோம். இதையும் நம்ம லைன் போட்டுக்கிட்டு லைன் போட்டுட்டு வெட்டிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த பக்கம் குறிச்சதுக்கு இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டு கிராஸாக வர்ற லைன் இங்கே வருதா போட்டுக்கலாம். இவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், 1.75, 2 கூட வைக்கலாம் இவங்களுக்கு, ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் இவங்களது பிளவுஸு. 1.75 to 2 வரையும் வைக்கலாம். இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது, 3 தான் வைக்கணும். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் உயரமாக வேணும், அவங்க ஒரு மாதிரி பாயிண்டடாக போடுறாங்க அப்படின்னா வேணால் 3.5 வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இப்படி குறிச்சிட்டோமா, இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு வரணும், இதுக்கு மேலே இங்கே ஒரு 2.5 அந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம நெக்கு போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் நெக்கு. இதை வந்து கொஞ்சமாக இப்படி வளைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கு ஆம் ஹோலுக்கு வந்து கீழே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு சேர்த்திக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. ரொம்ப சேர்த்தி வெட்டிட்டோம்னாலும் நமக்கு கஷ்டம். இது டாட்டரோட அளவு. இதுக்கு நீங்கள் டாட்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இல்லை டாட்டர் லைனே போதும் கட் பண்ணுறதுக்குனாலும் அதோடையே விட்டுடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷன் வெட்டியாச்சு. இந்த குடஞ்சி வெட்டினது வெட்டியிருக்கு. இந்த இடத்துல நம்ம நாச்சஸ் போட்டுட்டோம். இப்போ பெல்ட்டு நீளம் வந்து இதில் அளவு எடுத்து நம்ம வைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் அதை சொல்கிறேன். இங்கேருந்து இது இந்த இடத்துல இதை வந்து நம்ம பிடிச்சி தைச்சிடுவோம் இப்படி. அதனால் மீதி இருக்கிறதுக்கு தானே பெல்ட்டு. இங்கேருந்து டேப்பை இங்கே வைங்க. 3.5 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதையே அதை எடுத்து அப்படியே இங்கே வச்சு இந்த லென்த்து பூராவும் எடுத்துக்கோங்க. 12 இன்ச்சு இருக்குது. நம்ம 12 இன்ச்சுக்கு நீளம் எடுத்து 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்தாலும் எடுக்கலாமே தவிர கம்மியாக மட்டும் எடுத்துடாதீங்க. எல்லா பெல்ட் வந்து நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். கீழே வந்து 1/2 இன்ச்சு குறிக்கணும். அதுக்கு மேலே 3.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. 3.5 இன்ச்சு இந்த பக்கம், 1.5 இன்ச்சு குறிச்சிட்டு மேலே 3 இன்ச்சு குறிக்கணும். நடுவில் வந்து அந்த 1.5 இன்ச்சு போக தான் குறிக்கணும். 1.5 இன்ச்சு போக மேலே தைக்கிறதுக்கு கீழே 2.5 இன்ச்சு 2.75 இன்ச்சு குறிச்சிங்கன்னா போதும். அதில் மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும், மீதி வந்து 2.5 2 அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து நம்ம இங்கே கீழே லைன் போட்டுக்கலாம். மேலே வந்து வளைவு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து வளைவு. இந்த வளைவு இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து நமக்கு கட்டிங் அளவு. இது வந்து கட்டிங் அளவு, இது வந்து ஸ்டிச்சிங் அளவு. இது அதே மாதிரி இதுவும் ஸ்டிச்சிங் அளவு. இப்போ நடுவில் நமக்கு பெல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். சின்னதாக தான் இருக்கணும் பெல்ட்டு. பெல்ட் பெருசாக அகலமாக இருந்தது அப்படின்னா வயிறு இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சுருண்டு வந்துடும். அதனால் அந்த மாதிரி வெட்டக்கூடாது. யாருக்குமே கொஞ்சம் இல்லை எங்களுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய அந்த சுற்றளவையும் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பெல்ட்டு வைக்கணும். ஏன்னா பெல்ட் வந்து கீழே தொப்பைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். கீழ் பகுதி இந்த இடத்துல கம்மியாக தான் வரும், இந்த இடத்துல அதிகமாக வரும். அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு வைக்க பேக் டாட் பிடிக்க, முதுகில் டாட் பிடிக்கிறோம்ல அது பிடிக்காமல் நம்ம தைக்கலாம். இப்போ வந்து 48 இன்ச்சு பேக் போர்ஷன். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து ஸ்லீவ். இது வந்து பெல்ட்டு. இப்போ நம்ம 48 இன்ச்சு பிளவுஸையும் பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு வந்து கட்டிங்கில் வந்து நம்ம ஏதாவது டிசைன்ஸ் கட் பண்ணால் தான். டிசைன்ஸ்னால் பேக் டிசைன் கட் பண்ணும்போது அது வந்து மேக்ஸிமம் ஸ்டிச்சர் துணியில் தான் கட் பண்ணுவோம். கிளாத் வரும்போது தான் நம்ம அதில் கட் பண்ணுவோம். இனி வீடியோஸ் வந்து இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து மெயினாக இந்த சார்ட்ஸு 28 to 50 வரையும் உள்ள சார்ட் மெஷர்மெண்ட் சார்ட்டு ஒரே வீடியோவில் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பேப்பர் பேட்டர்ன் வச்சு கட் பண்ணக்கூடாது, துணியில் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து கட் பண்ணுங்கள். பேப்பர் பேட்டர்ன் வச்சு நான் எதுக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டேன் அப்படின்னா எல்லா சைஸ்லேயும் தச்சு காட்டுற அளவுக்கு நான் வந்து இதை வந்து தொழிலாக, அதாவது வெளியிலெல்லாம் துணி வாங்கி
டெய்லரிங் வந்து நான் தொழிலாக பண்ணுறது இல்லை. வர்றவங்களுக்கு, முக்கியமான கஸ்டமர்ஸுங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணித்தரேன். நான் ஒரு ஆள் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் கட்டிங் என்னதுனாலும். இருந்தாலும் நம்ம எல்லா சைஸுக்கும் இங்கே போகிறோம். நார்மலாக 30-40 வரையும் தான் எனக்கு நிறையா வரும். அதனால் நான் வந்து இந்த கட்டிங் எல்லாம் பேப்பர் கட்டிங் போடுறேன். 28-30 பேப்பர் கட்டிங் போட்டுக்கலாம். மற்றபடி வரும்போது டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை ஆர்டினரி பிளவுஸாக இருந்தால் கூட துணியில் வருது அப்படிங்கும்போது துணியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு பேப்பர் கட்டிங் எல்லா சைஸும் முடிச்சாச்சு. நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க என்ன ஏதுங்கிறது எனக்கு ஒரு டீட்டெயிலும் தெரியலை. நீங்கள் அதை எனக்கு கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சார்ட் நான் அனௌன்ஸ் பண்ணும்போது, சார்ட் நான் வந்து உங்களுக்கு வீடியோ சார்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது என்ன, இன்னும் வேறு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலான்னு இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அடுத்த வீடியோவில் நம்ம சார்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.